ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் சேவிங் அக்கௌண்ட்டினுடைய ஃபியூச்சர்ஸ் அண்ட் சார்ஜஸ் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கில் ஒரு ரெகுலர் சேவிங் அக்கௌண்ட்டை யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 வயதுக்கு மேற்பட்ட எல்லா நபர்களுமே இகேஒய்சி முறையில் ஆதார் கார்டை பயன்படுத்தி தங்களுடைய மொபைல்லே இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். பட் இதில் கண்டிஷன் என்னென்னா, ஒன்ஸ் இந்த அக்கௌண்ட்டை ஆன்லைன்லேயே இகேஒய்சி முறையை பயன்படுத்தி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் இகேஒய்சி டாக்குமெண்ட்ஸை ஃபிசிக்கலாக கொடுத்து உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். இன்கேஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு வருடத்திற்குள்ள இந்த அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணலை அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. அதற்கப்புறம் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் பயன்படுத்த முடியாது. ஸோ அக்கௌண்ட்டை ஆன்லைன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஒரு வருடத்திற்குள்ள உங்களுடைய இகேஒய்சி டாக்குமெண்ட்ஸை ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள ஏதாவது ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுங்கள். இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஜீரோ பேலன்ஸில் ஒரு சேவிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். போஸ்ட் ஆஃபீஸ் பிரான்ச்சில் விசிட் பண்ணி தான் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு இல்லை. உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன்லேயே ஆதார் அத்தாண்டிகேஷன் முறையில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். இந்த அக்கௌண்ட்டை ஆன்லைனில் எப்படி ஓப்பன் பண்ணலாங்கிற வீடியோவை ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட், மினிமம் பேலன்ஸ் ஜீரோ. ஒன்ஸ் இந்த அக்கௌண்ட்டை ஜீரோ பேலன்ஸில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஜீரோ பேலன்ஸ்லேயே கூட இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். அதற்காக எந்த ஒரு சார்ஜும் கட் பண்ண மாட்டாங்க. அதுவே மேக்ஸிமம் பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் த டே, ஒரு நாளுடைய கடைசி ஒர்க்கிங் ஹவர்ஸில் அதிகபட்சமாக 2 லட்சம் ரூபாய் தான் இந்த அக்கௌண்ட்டில் வைக்க முடியும். அதற்கு மேலே அமௌண்ட் இருந்தது அப்படின்னா அந்த அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டை இந்த ஐபிபிபி அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் இந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். அதற்காக எந்த ஒரு சார்ஜும் கட் பண்ண மாட்டாங்க. அதுவே உங்ககிட்ட போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட் இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட் இருந்தும் இந்த ஐபிபிபி அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணலை அப்படின்னா 2 லட்சத்துக்கும் அதிகமான அமௌண்ட்டை உங்களுடைய அக்கௌண்ட்டில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட், நாமினேஷன் ஃபெசிலிட்டி. இந்த ஐபிபிபி சேவிங் அக்கௌண்ட்டில் நாமினேஷன் ஃபெசிலிட்டியை வழங்குறாங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இடைப்பட்ட காலங்கள்லையோ எப்போ வேணாலும் இந்த அக்கௌண்ட்டுக்கு யாரை நாமினியாக நியமிக்க விரும்புகிறீங்களோ அவங்கள நீங்கள் நாமினியாக நியமிக்கலாம். நெக்ஸ்ட், எஸ்எம்எஸ் சார்ஜஸ். இந்த சேவிங் அக்கௌண்ட்டுக்கான எஸ்எம்எஸ் சார்ஜஸாக ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை 10 ரூபாய் ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி, 1 ரூபாய் 80 பைசா. ஸோ ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை 11 ரூபாய் 80 பைசா உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து எஸ்எம்எஸ் சார்ஜாக கட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், வர்ச்சுவல் டெபிட் கார்டு. இந்த ஐபிபிபி சேவிங் அக்கௌண்ட்டில் எந்த விதமான ஃபிசிக்கல் ஏடிஎம் கார்டும் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஆன்லைனில் எலக்ட்ரானிக் முறையில் வெர்ச்சுவல் டெபிட் கார்டு தான் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த டெபிட் கார்டில் உள்ள டீட்டெயில்ஸை ஃபோன்பே இல்லை கூகுள் பே இல்லை எந்த ஒரு யூபிஐ அப்ளிகேஷனில் இந்த அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம் இல்லை ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த வெர்ச்சுவல் டெபிட் கார்டு இஷ்யூ பண்ணுறதுக்கு 25 ரூபாய் கட் பண்ணுறாங்க. இந்த சேவிங் அக்கௌண்ட்டுக்கான கியூஆர் கோடை இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி எந்த விதமான பேமெண்ட்ஸையோ ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரையும் நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட், லிங்கேஜ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட். இந்த ஐபிபிபி சேவிங் அக்கௌண்ட்டை போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணி எந்த ஒரு பேங்க்கும் நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஐஎஃப்எஸ்சி கோடு இல்லாத காரணத்தினால போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்லேருந்து எந்த ஒரு பேங்க்கும் டைரெக்டாக நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதுவே போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டை இந்த ஐபிபிபி சேவிங் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணிங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்ல உள்ள அமௌண்ட்டை எந்த ஒரு பேங்க்கும் 24x7 நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட், டெபாசிட் வித்ட்ராவல். இந்த அக்கௌண்ட்டில் அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறதுக்கோ இல்லை வித்ட்ராவல் பண்ணுறதுக்கோ எந்த விதமான சார்ஜஸும் கட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட், இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த அக்கௌண்ட்டுக்கான ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக உங்களுடைய அக்கௌண்ட்டில் 1 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் பேலன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதற்காக 2.50% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. அதுவே 1 லட்ச ரூபாயிலிருந்து 2 லட்சம் வரைக்கும் உங்களுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு 2.75% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. நெக்ஸ்ட், இன்ட்ரெஸ்ட் பே அவுட். இந்த சேவிங் அக்கௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டை ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை கேல்குலேட் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், ஃபிசிக்கல் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த சேவிங் அக்கௌண்ட்டுக்கான ஸ்டேட்மெண்ட்டை பை போஸ்டலில் உங்களுடைய வீட்டுக்கே நீங்கள் பெற விரும்புகிறீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முதல் 1 வருடத்திற்கு 50 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணணும். அதுவே 1 வருடத்திற்கு அப்புறம் 100 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட்டை பே பண்ணி தான் இந்த அக்கௌண்ட்டுக்கான ஃபிசிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை பை போஸ்டலில் நீங்கள் பெற முடியும். எலக்ட்ரானிக் மோடில், அதாவது உங்களுடைய இமெயில் ஐடியில் இந்த அக்கௌண்ட்டுக்கான ஸ்டேட்மெண்ட்டை பெறுவதற்கு எந்த விதமான சார்ஜஸும் இல்லை. நெக்ஸ்ட், செக் புக், பாஸ்புக். இந்த ஐபிபிபி சேவிங் அக்கௌண்ட்டுக்கு எந்த விதமான செக் புக்கும் பாஸ்புக்கும் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. இந்த ஐபிபிபி சேவிங் அக்கௌண்ட்டை பயன்படுத்தி பில் பேமெண்ட் ரீசார்ஜ் நீங்கள் பண்ணிக்கலாம். அதற்காக எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் கட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட், டெபாசிட் இன் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்.
இந்த ஐபிபிபி சேவிங் அக்கௌண்ட் மூலமாக போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீமான ரெக்யூரிங் டெபாசிட், பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட், சுகன்யா சமிருதி யோஜனா இந்த மாதிரியான சேவிங் ஸ்கீமுக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆன்லைன்லேயே பண்ணலாம். ஆர்டி அக்கௌண்ட்டில் லோன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த லோனுக்கான ரீபேமெண்ட்டை ஐபிபிபி சேவிங் அக்கௌண்ட் மூலமாக ஆன்லைன்லேயே நீங்கள் பே பண்ணலாம். ஐபிபிபி சேவிங் அக்கௌண்ட்டுக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னங்கிறத ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.